வணக்கம் நண்பர்களே, நான் எக்ஸ் ஆர்மி மற்றும் வேலூர் கோட்டை நாணய சேகரிப்பாளர் சங்க உறுப்பினர் ராமமூர்த்தி வெண்ணிலா டிவி சேனலில் தங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்க தமிழ்ஸ்ல பாத்திருப்பீங்க 20% டார்கெட் ஒன்லி ஒன் டே அப்படின்ட்டு. ஆமா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அப்டேட் பாத்துடலாம். அதாவது கேடிகே பேங்க் வந்து 6% தான் இருக்கு, இன்னும் 10% டார்கெட் கொடுக்கல. அதுக்கடுத்து நம்மளுடைய ஃபோர்த் லெவலுக்கு போறதுக்காக பொன்னிரடி இந்த ஸ்டாக் வந்து 4% மைனஸ்ல தான் இருக்கு. இன்கேஸ் இது வந்து இன்னும் கீழே 10% போச்சுன்னு மைனஸ்ல அங்க இன்னொரு முறை இதை பை பண்ணிடலாம். இல்ல இது ரிட்டர்ன் போச்சுன்னா மேல கண்டிப்பா இதை 10% டார்கெட்ல கட் பண்ணிடலாம். ஓகே, நீங்க வந்து அவளை பார்த்துட்டு இருக்க 20% டார்கெட்டை பத்தி பார்க்கலாம். அதாவது LFIC இந்த ஸ்டாக் தான் 20% டார்கெட் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கு 19.99%. ஆனா இதை வந்து நான் ஆல்ரெடி பை பண்ணி வச்சிருந்தோம், இது லாஸ்ட்ல தான் இருந்துச்சு. ஓகேவா? இருப்பினும் நான் வந்து வெயிட் பண்ணேன். இப்ப வந்து இது எல்லாமே கவர் ஆயிடுச்சு, என்னோட லாஸ் எல்லாமே. இப்ப நாளைக்கு டேட்ல வந்து அதே 20% டார்கெட் வந்து கிடைக்கும். எப்படி என்ன நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க. அதாவது நீங்க இத சார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து 2 இயர்ஸ் சார்ட். ஓகேவா? இந்த 2 இயர்ஸ் சார்ட்ல இந்த பகுதிக்கு வந்து நம்ம போகலாம். அதாவது ஜூலைல இருந்து பாத்தீங்கன்னா ஜூலைல அது அப்பர் சர்க்கிட் ஒரு முறை போயிருக்கு, அதாவது 112 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் அதே 20% அப்பர் சர்க்கிட்ல போயிருக்கு 134 ரூபாய்க்கு. ஓகேவா? அடுத்து பார்க்கும்போது செப்டம்பர் லாஸ்ட்ல வந்து அதே அப்பர் சர்க்கிட்ல வீந்திருக்கு 112.13 ரூபாயில. அதுக்கப்புறம் அதே 135 ரூபாய்க்கு மறுபடியும் அப்பர் சர்க்கிட் வீந்திருக்கு. அதே லெவல்ல இப்ப அந்த ஹிஸ்டரி வந்து கண்டினியூ ஆகுது பாருங்க. இப்ப இங்க வந்து அப்பர் சர்க்கிட் வீந்திருக்கு 120.95. இதுக்கப்புறம் அதே அப்பர் சர்க்கிட் வியும். ஓகேவா? இந்த ஹிஸ்டரி கண்டினியூ ஆகும். அதனால நம்ம வந்து நாளைக்கு வந்து 20% டார்கெட் வந்து கவர் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனா அது இல்ல குவஸ்டின். இப்ப குவஸ்டின் என்னன்னா, இது வந்து இன்னும் அப்படியே ஹோல்டு பண்றதா இல்ல கட் பண்றதா அப்படின்றதான் குவஸ்டின். இது பாருங்க, அதாவது 2021 அக்டோபர்ல வந்து அப்பர் சர்க்கிட் வந்து 220 ரூபாய் வரைக்கும் கிட்டத்தட்ட போயிருக்கு. ஓகேவா? அது வந்து ரிப்பீட் ஆகுமா அப்படின்ற ஒரு குவஸ்டின். அப்போ அதனோட ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது இதுல எந்த ஒரு டெப்டும் இல்ல, அது இல்லாம டிவிடெண்டும் கொடுக்கறான். 2.49% வந்து டிவிடெண்டும் கொடுக்குற இந்த கம்பெனி LFIC, அதோட புக் வேல்யூட கம்மியான பிரைஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால ஹோல்டு பண்ணணும்னா ஹோல்டு பண்ணலாம். ஆனா வால்யூம் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி தான், 928 தான் வால்யூம் இதனோடது. அதனால இதை வந்து நான் என்னோட டிசிஷன் என்னன்னா, அதாவது 10% டார்கெட் நம்மளுடையது அப்படின்னும் போது அந்த 10% டார்கெட் எடுத்துட்டு வந்துடும். அதை விட அதிகமாக கிடைச்சாலும் சரி இல்ல கீழே போனாலும் சரி நமக்கு எதுவுமே தேவையில்லை, நம்முடைய 10% டார்கெட் வந்து எடுத்துட்டு வெளியே வந்துடணும். இன்கேஸ் மறுபடியும் நம்மளுடைய ஸ்கிரீனர்ல இந்த ஸ்டாக் வருதுன்னா அப்போதான் இதுல வந்து என்ட்ரி ஆகணும். இதுதான் என்னோட டார்கெட். இப்ப 20% டார்கெட் கட் பண்ணும் போது கண்டிப்பா எனக்கு வந்து 15% ஆகுது கிடைக்கும். இருப்பினும் நான் 10%ல வரணும் அப்படின் போது நாளைக்கு 20% சர்க்கிட் விழும் அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து ஒரு 18%ல வந்து டார்கெட் போட்டு வச்சிருவேன். ஓகேவா? இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் என்னோட வேலை இது 18%ல வந்து டார்கெட் போடுறதான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அதோட டெலிகிராம் குரூப்ல வந்து இது போல நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் வந்து நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகேவா? டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் ஆயிக்கங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.